எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அப்புகுடி பேசுகிறேன். பூம் பூம் காலை வந்து படம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கொரோனா டயத்தில் கொரோனா முடிஞ்சு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆகணும் அப்படிங்குறது. டைரக்டர் உண்மையாகவே வந்து ஒரு கொரோனா முடிஞ்சு புத்துணர்ச்சியாக இருக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்துருக்காருன்னு தான் சொல்வேன், குஷால் தாஸ். ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு படம். இந்த படம் வந்து கதை கேட்கும்போது எனக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. டைலாக் கேட்கும்போது தான் ஸ்பாட்டில் போய் தான் எனக்கு டைலாகே தெரியும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இயற்கை மாறான ஒரு என்னத்தை சொல்கிறது அப்படி வந்து எழுதி வச்சுருந்தார். ஆனால் அது ரசிக்கிற மாதிரியும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. இந்த படம் வந்து சொல்லப்போனால் ஒரு செக்ஸ் பேசிக்கு ஒரு டபுள் மீனிங் ஒரு டைலாக் பேசியிருக்கேன். அந்த வகையில் எனக்கு அழகசாமியின் குதிரை இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி ஒரு படம் பண்ணும்போது என்னடா பேசுவாங்களா அப்படின்னு டேரக்டர், சார் என்ன சார் இப்படிலாம் எழுதிருக்கீங்க, என்ன வேற மாதிரி பார்க்குறாங்க, இன்னும் உங்களை வேறு மாதிரியும் பார்ப்பாங்க சார் அப்படின்னு காமெடி பண்ணிகிட்டு இருந்தார். உண்மையிலே இந்த படத்தில் சில விஷயங்களில் ஒரு தரப்பு ஆடியன்ஸை வந்து கவர் பண்ண மாதிரி தான் காமெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது சார். நான் இப்படி நடிக்கிறது தான் என் வேலை. அப்படிங்கிறப்ப வந்து தேசிய விருது வாங்கினதுனால இது ஏ சர்டிஃபிகேட்டாக வரும்னு நம்ம நினைக்க முடியாது. ஒரு கதை வந்து சொல்கிறாங்க, இந்த கதை வந்து பேசிக்காக நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி பண்ண போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தெரியுமே தவிர ஒரு கதை ஒரு நல்ல கதையாக தான் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒத்துக்கிட்டு பண்ணுறோம். அது வந்து சர்டிஃபிகேட்டாக போகும்போது ஏ கொடுப்பாங்களா இல்லையான்னு நான் வந்து தேசிய விருது வாங்கிட்டதை வச்சு நம்ம பார்க்க முடியாது. அப்படிங்கிற ஏ கொடுத்துட்டாங்கன்னாலும் அது அந்த மாதிரி படமும் நடிகனா நம்ம பண்ணித்தானே சார் ஆகணும் எல்லாமே. அப்படிங்கிறப்ப வந்து ஒரு தரப்பு மக்கள் வந்து ஏன் அப்புக்குட்டி இப்படிலாம் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். வேறு வழி இல்லை, சாப்பிடணும், அதனால் பண்ணிட்டோம். வந்து காட்சிகளுக்காக கொடுத்ததா இல்லை கரும் கதை இல்லை. இப்போ வந்து ஏ வந்து எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க சார். ரத்தத்துக்கு கொடுக்குறாங்க, ரத்தம் வந்தால் கொடுக்குறாங்க, அருவாளை தூக்குனா கொடுக்குறாங்க, ஒரு டைலாக்கு பேசினாலும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து வேறு வழி இல்லை. ஏ எந்த தரப்பில் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். இது பேசிக்காக வந்து ஏ கொடுக்குறதுக்கான ஒரு படமாக இருந்திருக்கு. அது செக்ஸ் பேசிக்கலாம், அவங்க டைலாக் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கலாம். நான் அப்படி தான் நினைக்கிறேன். இருக்குது சார், அதனால தான் சார் பயப்படுறேன், முன்னாடியே சொல்கிறேன். இருக்குது, நிறையா வச்சுருக்காரு. தியேட்டரில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அனுபவம் என்ன, ஒவ்வொரு நாளும் டைரக்டர் நானும் சண்டை போட்டுகிட்டு இருந்தோம். அந்த டைலாக் ஏன் சார் இப்படிலாம் பேசணுமா அப்படின்ட்டு. அதுதான், அதனால் நான் டைரக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் தொழில் பண்ண வந்திருக்கீங்க, நானும் தொழில் பண்ண வந்திருக்கேன், நடிக்க வந்திருக்கேன். ஏன்னா நான் காசு வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் சொன்னதை தான் பண்ணணும், பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்கள் ப்ரொடியூசருக்கும் தயாரிப்பாளருக்கும் இந்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வெற்றி அடையணும் அந்த மாதிரி படங்கள் சொல்லப்போனால் ரொம்ப இதெல்லாம். ஏன்னா யூடியூப்பில் அதை விட நிறையா வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு டைலாக்காக தான் நாங்கள் வந்து பேசியிருக்கோம். இது ஒரு தரப்பு மக்கள் கண்டிப்பாக ரசிப்பாங்க. சார், நீங்கள் வந்து ஒரு நகைச்சுவை நடிகர், எல்லா தரப்பு மக்களும் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து காசு வாங்கிட்டேன், அதனால் எப்படி வேணால் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆமாம், உண்மைதான். அதுக்காக வந்து எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் நான் பண்ணல. அளவு பேஸ் காசு வாங்கினா காமெடிக்குன்னா பண்ணி தான் ஆகணும், சீரியஸ்னால் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார், நாங்கள் யூடியூப்பில் மற்ற விஷயங்களில் சொல்கிற அளவுக்குலாம் அவ்வளோ கேவலமாகலாம் நாங்கள் சொல்லலாம். அதை விட இது கம்மியாக தான் இருக்குது. யூடியூப்பில் நீங்கள் பார்க்குறத விட, வீடியோக்கள் பார்க்குறத விட இது ஒன்றுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி பேர் இருக்காங்க சார். வேணாம் சார், நீங்கள் தியேட்டரில் படம் பாருங்கள் சார். சொன்னாதான் வேணாம் சார், நீங்கள் பாருங்கள் சார். இங்கே சொன்னீங்க அது ரசி அந்த பேர், அவங்க பேர் சொன்னால் தெரியாது. நீங்கள் தியேட்டரில் என்ன அதெல்லாம் பாருங்கள், சீனோட பாருங்கள். காதல் காட்சியில் நடித்த அனுபவம் இதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டியது. இல்லை சார், நீங்கள் சொன்னால் தான் ரசிகர்கள் பார்ப்பாங்க. பார்ப்பாங்க சார், நீங்கள் இப்படியும் பார்ப்பாங்க. நான் சொல்லியிருக்க விஷயத்துக்காக பார்ப்பாங்க, பாருங்கள். மறுபடியும் அஜித் சார் கிட்ட மீட் பண்ணீங்களா, பேசுனாங்களா? எதுக்கு அஜித் சார் அவார்டெலாம் வாங்கியிருக்காரு, போட்டோ ஷூட் பண்ணோம், அப்புறம் அவர் கூட நடித்தோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் என் வேலையை பார்க்குறேன், அவர் வேலையை பார்க்குறாரு, அவ்வளோதான். மற்றபடி இப்போ இது வாங்கிறாரு, அது துப்பாக்கி சுடுறது. வாழ்த்துக்கள் முதல்ல அது சாருக்கு, வாழ்த்துக்கள். வலிமை வருது, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நான் வாழ்க விவசாயி அடுத்து ஹீரோவை பண்ணிட்டுருக்கேன், வெட்டி பசங்க ஹீரோவா, அப்புறம் சூரியனும் சூரியகாந்தியும், அப்புறம் குள்ளநரி கூட்டம் பாலாஜி சார் அடுத்து வந்து சூனாப்பானா, அதில் வந்து காமெடி ஃபுல்லாக பண்ணுறேன். அப்புறம் திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன். பேசிக்காக சில விஷயங்கள் காமெடிக்காக சில விஷயங்கள் பண்ணித்தான் அது. நான் இப்போ வந்து அவார்டு படங்கள் பேசிக் அப்படி ஒரு படங்கள் நான் பண்ணிட்டு இருந்ததுனால நான் அப்படி போகலை. இன்றைக்கி நான் கமர்ஷியலாக வரும்போது சில எனக்கு இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன டபுள் மீனிங் பேசுனா எனக்கு பெருசாக தெரியுது. அதுதானே தவிர மற்றபடி நான் இப்போ கமர்ஷியலாக இந்த விஷயங்கள் நான் பண்ணுறேன்னு தான் சொல்லுவேன். சார், இனிமேல் அப்புக்குட்டி முத்தகாட்சி நடிப்பாரா சார்? தெரியல தம்பி, அது கொடுக்கும்போது தான் தெரியும் பண்ணுறமா இல்லையான்ட்டு. அப்போ யார் ஹீரோயின் அவங்க கூட பண்ணலாமா, லிப் பீஸ் கொடுக்கலாமா, அந்த டைம் தான் முடிவெடுக்க முடியும். இது இப்படி கேட்டிங்கன்னா இப்படி லிப் பீஸ் புரியல. சார், அது டைரக்டர் முடிவு பண்ணும் சார், நான் இல்லை சார். கதை முடிவு பண்ணும்,
கதை முடிவு பண்ணி அது தேவைன்னா நம்ம நடிப்போம். சம்மந்தம் இல்லாமல் லிப்க லிப்ட் சீன் பெட்ரூம் சீன் எடுத்து அதை நடிக்க முடியாது, அப்படிலாம் பண்ண மாட்டோம். சார் உங்கள் இப்போ நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற படத்தில் ஹீரோயினாக நடிக்க மாட்டேன்னு நடிக்க சொல்கிறாங்க. ஆமாம், அது அவங்க அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, அவங்களுக்கு எந்த மாதிரியான பதில் தரணும்? என்னைக்கே அவனால் வருத்தப்படுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் அவங்க தான் சார், என் சைடில் நான் அப்படி தான் சொல்லுவேன். அவங்ககிட்ட கேட்டால் அவரு கூட நடிக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நன்றிண்ணா, தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. படம் பாருங்கள், சினிமாவில் கொரோனாவில் பாதிச்சிருந்தாங்க நிறைய பேர் இருக்கும், எங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்தா தான் நாங்களும் ஒரு புத்துணர்ச்சியாகவும். நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படங்கள் தான் நாங்கள் எடுத்துருக்கோம். அது வேற மாதிரி எடுத்துகிறேன், மனசில் டபுள் மீனிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்கப்பா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.